செப்டம்பர் மாதம் ஒன்றாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். அல்லேலூயா. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலை கூட்டிச் சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். திருப்பாடல் 147 1-3 முடிய உள்ள வசனங்கள். ஆமீங்கள் அன்பு தகப்பனே, உம்மை புகழ்ந்து பாடுவது எத்துணை இனிமையானது, எத்துணை நல்லது, அதுவே உமக்கு ஏற்புடையது. இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் ஒரே குடும்பமாய் உம்முடைய புகழை பாடுவதற்கு, உம்முடைய மாட்சி மகத்துவத்தை அறிக்கையிடுவதற்கு மீண்டுமாய் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவரே, என்றென்றும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட கரங்களை பற்றி பிடித்து எங்களை நடத்துகின்றவரே அப்பா, இதோ இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட இதோ உம்மை மகிமையோடு ஆராதிக்க உம்மை புகழ்ந்து பாட உமக்கு எல்லா துதிகளையும் ஏறெடுக்க ஒரே குடும்பமாய் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம், விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரே குடும்பமாக ஒரே சபையாக உடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த மாதத்தின் முதல் நாளை காணும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டி இருக்கின்றீரே. கடந்த மாதம் காத்த தெய்வம் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து காக்க போவதற்காக, எங்களை வழிநடத்த போவதற்காக, புதிய கதவுகளை திறந்து கொடுக்க போவதற்காக, புதிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு ஒரே குடும்பமாய் ஆராதனை செய்கிறோம். தென்றனிட்டு தாழ் பணிந்து இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும், இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலைகளையும் கண்ணீர்களையும் எல்லா விதமான ஏக்கங்களையும் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து, என் தேவனாகிய நீர், எங்கள் கடவுளாகிய நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர், எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிப்பீர் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு இந்த பாதத்தில் எங்களை முழுவதுமாக சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகின்ற தெய்வம், காயங்களை கட்டுகிற தெய்வம். ஆமாண்டவரே, உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல அடித்தாலும் மாற்றுகிற கை உமது. அப்பா, எங்களை காயப்படுத்தினாலும் எங்களுடைய காயங்களுக்கு கட்டு போடுகிறவர் நீர் என்று நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாகவே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நீர் அரவணைத்து பாதுகாக்கின்றீர். நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டுகின்றீர். எளியோருக்கு ஆதரவாய் வருகின்றீர். நம்பிக்கையற்ற நிலையில நம்பிக்கையாய் வருகின்றீர். உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அரணும் கேடியும் கோட்டையுமாயிருக்கின்றீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அனுபவித்திருக்கிற நாங்கள், உமது அன்பை உம்முடைய இரக்கத்தை சுவைத்திருக்கிற நாங்கள், அதே நம்பிக்கையோடு இந்த மாதத்திற்குள்ளராக நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எங்கள் தகப்பனீர், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை மீட்பீர். இருமடங்கு ஆசீர்வாதங்களை, இருமடங்கு நன்மைகளை இன்றே நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி செக்கரையா 9:12 நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை, நாங்கள் இழந்து போன நன்மைத்தனங்களை இதோ இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு 2 மடங்காய் சேர்த்து கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. வானத்தின் பலகணிகளை எங்களுக்காய் திறந்துவிட போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல உம்முடைய ஆசீர்வாதத்தை ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குவேன் என்று வாக்குத்தத்தம் மலாக்கியா 3:10 நீர் கொடுத்திருப்பது போல, இதோ இந்த மாதத்திலும் கூட எங்களுக்காக நீர் யாவையும் செய்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்ட போவதற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நான் உன்னை கனிவோடு கண்ணோக்கினேன், நான் உன்னை நினைவு கூறுவேன் என்று தோபித்து 3:3 நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கனிவாய் கண்ணோக்கி இதோ இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றி வல்லிமை மிக்கவராய், எவராலும் வெல்ல முடியாதவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. சாவின் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்த போதிலும் இதோ உமை சிக்கன பிடித்தவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் வளமாக்குகிற தேவன், சாவின் மேலும் வாழ்வின் மேலும் அதிகாரம் உள்ள தேவன். எங்களையும் கூட எல்லா விதமான சாவின் பள்ளத்தாக்குகளில் இருந்தும், எல்லா விதமான இருளின் சூழ்ச்சிகளில் இருந்தும், இருளின் அந்தகாரத்தில் இருந்தும், சத்துருக்களுடைய தந்திரங்களில் இருந்தும் எங்களை மீட்க போவதற்காக, எங்களை நீர் வழிநடத்த போவதற்காக, எங்களை பாதுகாத்துக் கொள்ள போவதற்காக
நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்நிலையில் நின்றும் வறியவர்களை தூக்குகின்ற தெய்வம் நீர் அப்பா. அவரவர் நடத்தைக்கு ஏற்ப பரிசு கொடுக்கின்ற தெய்வம் நீர். அப்படியாகவே உமை தேடுகிற பிள்ளைகளுக்கு, உமை நாடி வருகிற, நம்பிக்கையோடு உமை இருக பற்றி பிடித்துக் கொள்கிற பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே நீர் பரிசு கொடுக்கிற தெய்வம். அவரவருடைய கண்ணீருக்கேற்ப, அவரவருடைய அவரவருடைய ஏக்கங்களுக்கேற்ப, வாஞ்சைகளுக்கேற்ப இதோ உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் அம்மையா. இது இந்த மாதத்தை முழுவதுமாக நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய வாஞ்சைகள், இதோ இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சந்திக்கவிருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் சமர்ப்பணம் செய்து இதோ இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்த போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இன்றைய நாள் வாசகத்தின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு பேசுகின்றீர், நீர் எங்களோடு பேசுகின்றீர். இதோ நீர் உம்முடைய தூய ஆவியானவருடைய வழியாக எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய அன்பை ஊற்றியிருக்கின்றீர். இதோ அந்த தூய ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றவற்றை, இதோ எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மறைந்திருக்கின்ற சொல்ல முடியாத வேதனைகளை, ஆழ்ந்த எங்களுடைய எண்ணங்களை துருவி ஆய்பவராயிருக்கின்றார். இதுதான் 1 கொரிந்தியர் 2:10-11 நாங்கள் இப்படியாய் வாசிக்கின்றோம். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ, அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் தூய ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆமாண்டவரே பரிசுத்தாவியானவர் தாமே இதோ உம்முடைய திட்டத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதோ எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சொல்ல முடியாத எல்லா வேதனைகளையும் எல்லா எண்ணங்களையும் துருவி ஆய்ந்து ஜபத்தின் வழியாக இதோ உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்க தூயாவியானவர் எங்களை பலப்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவர் இந்த உலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ள எங்களை அழைக்கவில்லை, மாறாக இதோ உம்முடைய மனப்பாங்கை, இதோ உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷத்தை பலனை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியாகவே இந்த மாதம் முழுவதும் ஆவியானவருடைய வல்லமையுள்ள ஆளுகைக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களை முழுவதுமாக எங்களுடைய மனித இயல்புக்கு அல்லாமல் ஆவிக்குரிய இயல்புக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அநேக நேரம் மனித இயல்பை மட்டும் நாங்கள் கொண்டு இதோ இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல மனித இயல்பை மட்டுமுடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும், அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரையே அனைத்தையும் ஆய்ந்துணர்வர், எவரை எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்று சொல்லி நாங்கள் வாசிப்பது போல அப்ப ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து செயலாற்றும் போது உமக்குரியவற்றை, ஆவிக்குரியவற்றை, வேதத்தில் வெளிச்சத்தில் உமக்குரியவை எவையோ அதை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொள்ள, அதற்கு மாத்திரம் எங்களை முழுவதுமாக சமர்ப்பணம் செய்ய பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு துணையாய் வருவார். அநேக சமயம் இதோ ஆவிக்குரியவை உலகுக்குரியவர்களுக்கு மடமையாக தோன்றலாம், அறிவீனமற்றவையாக தோன்றலாம், பலவீனமாக தோன்றலாம். ஆனால் ஆவியில் இருக்கும் எங்களுக்கோ அப்பா இதோ உலகுக்குரியவை எல்லாம் ஆவிக்குரிய சிந்தனையோடு நாங்கள் நோக்கி பார்க்கும்போது ஒரு புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியாகவே ஆவியானவரே இதோ எங்களுடைய வாழ்க்கையில் வரவேற்கிறோம். இதோ இந்த புதிய மாதத்தில் காலெடுத்து வைக்கின்ற நாங்கள் ஆவியானவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திற்கு, ஆவியான வழிகாட்டுதலுக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் ஆவியானவரை நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய நிறைவேறப்படாத ஆசைகள், இதோ எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய உடல் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆவியானவரே ஒரு நண்பனை போல, ஒரு நண்பனை போல நீர் எங்களோடு கூட நடப்பீராக. நாங்கள் இந்த வழியில் தான் செல்ல வேண்டும், இந்த நண்பரை தான் காண வேண்டும், அவர்களோடு நாங்கள் இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நாவில நீர் வார்த்தையை வைப்பீராக. இதோ எங்களுடைய சிந்தனையில நல்ல விதமான சிந்தனைகளை, உமக்கு பிரியமான சிந்தனைகளை, அடுத்தவர்களுக்கு வாழ்வை தரக்கூடிய எண்ணங்களை, அடுத்தவர்களுக்கு தீங்கு எண்ணாமல் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட உம்முடைய பிரசன்னத்தை காணக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை எங்கள்
எங்களுடைய கண்களுக்கு, எங்களுடைய சிந்தைக்கு, எங்களுடைய உள்ளத்திற்கு நீர் கொடுப்பீராக. உமக்கு பிரியமல்லாத சிந்தனைகளும், உமக்கு பிரியமல்லாத, உமக்கு விரோதமாக எழுகின்ற எங்களுடைய சிந்தனையிலிருந்து, எங்களுடைய பார்வையிலிருந்து, எங்களுடைய உள்ளத்திலிருந்து, எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற எல்லாவிதமான உமக்கு விரோதமான செயல்களையும் அவையானவரே நீர் முறியடிப்பீராக. அவையானவரே நீர் எங்களுக்காக போரிடுவீராக. நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி தருவீராக. இதோ நாங்கள் பாவம் செய்யும் போது, நாங்கள் பாவத்தில் விழும்போது, உமக்கு பிரியமான வார்த்தை எங்களுடைய வார்த்தையில் நாவிலிருந்து வராத போது, உமக்கு பிரியமான சிந்தனைகள் எங்களுடைய சிந்தனையிலிருந்து எழாத போது, அவையானவரே நீர் தாமே எங்களை சூழ்ந்து கொள்வீராக. உமக்கு பிரியமானவைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. நடக்க வேண்டிய பாதையை, சிந்திக்க வேண்டிய சிந்தனைகளை நீர் எங்களுடைய உள்ளத்தில் கொடுப்பீராக. எங்களுடைய இருதயத்தினுடைய எல்லாவற்றையும் நீர் ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் அவையான. இதை சொல்ல நான் பெருமிச்சோடு எங்களிலிருந்து நீர் தாமே ஜெபிக்க கூடியவர். நாங்கள் ஜெபிக்க முடியாத நிலையில, நாங்கள் சோர்ந்து போகின்ற நிலையில நீர் தாவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர். ஆலோசனையின் ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்தி செல்லுங்கப்பா. யார் யாருக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், யாருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும், அநேகருக்கு நாங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி எங்களை நடத்தி செல்லுங்க. நாங்கள் வசனத்தில் வாசிப்பது போல, இதோ நீர் எப்படியாக தாவீது அரசரை வழி நடத்தினீரோ, எப்படியாக சிம்சோனை, எப்படியாக கிதியோனை நீர் வழி நடத்தினீரோ, அப்படியாக நாங்களும் கூட ஆவியானவருடைய பலனை பெற்றவர்களாய், ஆவியானவருடைய வல்லமையை பெற்றவர்களாய், எங்களுடைய பலவீனமான நேரங்களில், சோர்ந்து போகின்ற நேரங்களில் உம்முடைய வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரே. உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் எங்களை முழுவதுமாக நாங்கள் தருகிறோம். அப்பா பிதாவே, இயேசுவே எங்கள் இரட்சகரே, அவையானவரே மூவரு தெய்வமே, உமை எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சோதனை வேதனைகளில், எங்களுடைய இன்னல்கள் இடையூறுகளில் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். சக்கேயுவை போல எங்களை உம்முடைய வாழ்க்கையில் வரவேற்கிறோம். இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வசனத்தின் வழியாக பேய் பிடித்தவரை நீர் குணப்படுத்துகின்றீர். இதோ தொழுகை கூடத்தில் தீய ஆவியை பிடித்த ஒருவரை, ஐயோ நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை, எங்களை ஒழித்து விடவா வந்தீர், நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி உம்முடைய வல்லமையை அந்த அசுத்த ஆவி அறிந்து கொண்டது போல, இதோ நாங்களும் கூட உம்முடைய வல்லமை அறிந்து கொள்கிறோம், உம்முடைய வல்லமை அறிந்து கொள்கிறோம், உம்முடைய எங்களுடைய வாழ்க்கையில வரவேற்கிறோம். இதோ எப்படியாக வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று சொல்லி அந்த சத்ருவுக்கு நீர் அதிகாரத்தோடு கட்டளையிட்டீரோ, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, எங்களுடைய குடும்பத்திலும் கூட உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும், சத்துருக்குரிய காரியங்களையும், இந்த உலகத்திற்குரிய காரியங்களும், எங்களுடைய உடலுக்குரிய, இச்சைக்குரிய, காமத்திற்குரிய, இதோ உமக்கு பிரியமில்லாத எல்லா செயல்களையும், இதோ எங்களுடைய இருதயத்திலிருந்து, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலிருந்து நீர் வெளியேற்றுவீராக. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று சொல்லி அதிகாரத்தோடு அந்த சத்துருக்கு நீர் கட்டளையிட்டது போல, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களையும், இதை குறிப்பாக இந்த மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த நாளில், இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சத்துருக்களில் இருந்தும், எல்லா விதமான பொல்லாத தீய ஆவியிலிருந்தும், பில்லிசுனிய கட்டுகள் இருந்தும், இதோ எங்களுக்கு எதிராக எழுகின்ற மனிதர்களுடைய சூழ்ச்சிகளில் நின்றும், எல்லா விதமான தீமையான சூழ்நிலைகளில் இருந்தும் எங்களுக்கு ஒரு பூரண விடுதலையை நீர் மாத்திரம் தர வல்லவராயிருக்கீங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எப்படியாக இந்த தீய ஆவியை குறித்து நீர் கட்டளையிட்டீரோ, அப்படியாக எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான தீமையான சூழ்ச்சிகளில் இருந்தும் நீர் கட்டளையிட்டு எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. நீர் பேசியதை பார்த்து, நீர் அதிகாரத்தோடு அந்த தீ ஆவிக்கு கட்டளையிட்டதை பார்த்து எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று சொல்லி இதோ அவர்கள் திகைத்து, இதோ உம்முடைய வல்லமை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அப்படியாக எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா சத்துருக்களுடைய பொல்லாத சூழ்ச்சிகளும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கண்டு பயந்து ஒளிந்து கொள்ளட்டும், பயந்து ஓடட்டும், ஏனெனில் உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. தூய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு எல்லா விதமான காரியங்கள் இருந்தும், தீ ஆவிகள் இருந்தும் எங்களுக்கு விடுதலை உண்டு. நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் அப்பா. அப்படியாகவே நாங்கள் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாய் கூட உம்முடைய வல்லமையை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய மீட்பை, உம்முடைய இரட்சணியத்தை நாங்கள் அப்பா சுவைக்க ஆசைப்படுகிறோம். உம்முடைய ஆவியானவருக்கு, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு, உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே.
எங்களுடைய பாவம் நிறைந்த சூழ்நிலைகள், எங்களுடைய தீம நிறைந்த சூழ்நிலைகள், எல்லா தியோனின் தாக்குதல்கள், பில்லிசூனிய கட்டுகள், ஈரலுடைய பயங்கள், யார் என்ன சொல்வார்களோ, எந்த மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுவார்களோ, ஏதோ கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வேனே என்று சொல்லி மனித வார்த்தைகளுக்காக மனிதர்களுக்காக பயப்படுகின்ற சூழ்நிலைகள், எந்த நோய் எப்பொழுது என்னை தொற்றி கொள்ளுமோ, இதோ இந்த நோய் எங்களுடைய வீட்டில் ஒருவரை பாதித்து விட்டதே, இதனால் எங்களுடைய குடும்பம் முழுவதையும் தனிமைப்படுத்திவிடுவார்களோ என்று எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான நோய்களுக்குரிய பயங்கள், எல்லா விதமான குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே வருகின்ற குழப்பங்கள், சந்தேகத்தின் ஆவிகள், கோபங்கள், எரிச்சல்கள், விருப்பப்படாத எல்லா நாசங்கள், அப்பா உமக்கு பிரியமில்லாத எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான பொல்லாத சத்துருக்களுடைய தீமையான அந்தகாரங்கள் எல்லாவற்றையும் உடைய தூய ஆவியானுடைய ஆளுகைக்கும் உடைய பரிசுத்த திரு ரத்தத்திற்கும் உடைய நாமத்தின் வல்லமைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை முழுவதும் அப்பா நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதம் முழுவதும் புகழ்ச்சி பாடலாக மாற்றியருளும். எங்களுடைய அறிவாற்றல்கள், எங்களுடைய நினைவாற்றல்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய உடல் உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அறிவாற்றலை உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க. உம்மை மாத்திரம் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதை எங்களுடைய நினைவாற்றலையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய பழைய நினைவுகள் அப்பா மன்னிக்க முடியாது, நினைவுகள், கசப்பான உணர்வுகள், கசப்பான எண்ணங்கள், இதோ இவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, இவர்கள் நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கை இவர்கள் நடந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அடுத்தவர்களை பற்றி எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தவறான எண்ணங்கள், எங்களுடைய நினைவாற்றலில் இருக்கின்ற கசப்பான உணர்வுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பரிசுத்த தூய திரு ரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா, கழுவுங்கப்பா. எங்களுடைய விருப்பத்தையும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எதை குறித்தெல்லாம் நாங்கள் விருப்பம் இருக்கின்றோமோ, எந்தெந்த குறித்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் மாத்திரமே இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்நாளில் நடக்கட்டும். இதோ எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். இதோ நாங்கள் இந்த மாதத்தில் அன்னை மரியாளுடைய மாதமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளுடைய பிறப்புக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நவ நாட்களில் அன்னை மரியாதையோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும். இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை சித்தத்திற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்த எங்களுடைய தாய் கன்னி மரியாளை போல இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்கின்ற காரியத்தில், நாங்கள் நினைக்கின்ற காரியத்தில் உம்முடைய திட்டம் எதுவாக இருக்கின்றதோ அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். அன்னை மரியாதை போல தழ்ச்சியோடு பரிசுத்தத்தோடு இறை திருவுளத்தை அறிந்தவர்களாக, இறை திருவுளத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதோ அன்னையினுடைய பிறப்பு விழாவிற்காக எங்களையே தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையும் பாதுகாப்பும் பிரசன்னும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய குடும்பத்தார் சூழ்ந்து கொள்ளட்டும். இதோ எங்கெங்கெல்லாம் திருவிழா எடுக்கிறார்களோ, எந்தெந்த மக்கள் எல்லாம் இந்த நாட்களில் நவ நாட்களில் பங்கெடுத்து தனிப்பட்ட காரிய கருத்துக்களுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, சமுதாயத்தினுடைய கருத்துக்களுக்காக, திருச்சபையினுடைய கருத்துக்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜபமாலை சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தனிப்பட்ட நபர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அதிகமாய் ஜபமாலை ஜபித்து அன்னை மரியாதை மென்மைப்படுத்த, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாங்களும் கடைபிடித்துக் கொள்ள எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய அபிஷேகத்தை, பரலோக ஆசீர்வாதத்தை, பூலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். இதோ திருச்சபையில் நாங்கள் வழிபடுகின்ற எல்லா புனிதர்களுடைய வல்லமையுள்ள பரிந்துரையும் நாங்கள் நாடி தேடுகின்றோம். இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெப உதவி அவசியமாக இருக்கின்றதோ, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், மரணப்படுக்கல் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், நோயோடு போராடி கொண்டிருக்கிற மருத்துவமனையிலும், மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல், மருத்துவ வசதி இல்லாமல், இதோ பண வசதி இல்லாமல், ஆள் வசதி இல்லாமல், என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தனிமையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் சந்திங்கப்பா. உடன் இருங்க ஆண்டவரே. தற்கொலை முயற்சியோடு வாழ்க்கையினுடைய போராட்டங்களை சந்திக்க முடியாமல், தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அசிங்கங்களை, வாழ்க்கையினுடைய இழி நிலைகளை, இதோ நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேனே, இதோ என்னால்
என்னால் என்னுடைய குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, என்னால் கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி பல்வேறு விதமான தோல்விகளினால பல்வேறு விதமான கசப்பான அனுபவங்களினால நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு இந்த இரவு நேரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட என் தகப்பன் இடைபெறுவீராக. எங்களுடைய குடும்பத்தில் யாராவது மறித்திருந்தால், இதோ அகால மரணத்தை இந்த நாளில் யாராவது சந்தித்திருந்தால், பரலோக ராஜ்யத்தில் உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கூட அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாருங்கப்பா. இது அந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுங்க. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும். இதோ மீண்டும் ஹாய் இந்த மாதம் முழுவதும் எங்கள் தகப்பனீர் எங்களை பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துவீங்க என்று ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாங்கள் உங்கள் மடியில் இந்த இரவு நேரத்தில் படுக்க செல்கிறோம். ஆண்டவரே கூட வாங்கப்பா, எங்கள் கரங்களை பற்றி பிடித்துக்குங்கப்பா, எங்களுக்கு இலை பாறுதல் தருங்க. ஆண்டவரே மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து இந்த மாதத்தில் உம்மோடு பயணிக்க எங்களை பலப்படுத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள வல்லமையில நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேற நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர. அச்சிஷ்ட மரியாய சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். அமேன். எசுக்கே புகழ், எசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.